ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனல். இன்றைக்கி என்னடா இது, கப்பெல்லாம் வச்சுருக்கேன், மண்ணில் ஆன கப்பு, அப்புறம் என்னவோ சட்டி மாதிரி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதை வச்சு தாங்க இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்க்க போகிறோம். குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீக்கு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பெங்களூரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இதில் டீ கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து க்ளூவோ நம்ம வந்து ஃபெவிகாலோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒன்று பேஸ்ட் பண்ண போகிறோம். டெக்கரேட்டிவ் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லை லேஸ் ஒட்டலாம், இல்லைனா ஏதாவது வந்து சனல் கூட ஒட்டலாம், அந்த மாதிரி எது வேணாலும் ஒட்டலாம். நான் வந்து இந்த மாதிரி இருக்க லேஸை தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா, இந்த மண்ணாலான கிளாஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கடையில் தந்தூரி டீ இதில் தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க, வெறும் 15 ரூபீஸ் தான் டீ, சூப்பராக இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்ட பிறகு இந்த கப்பு வந்து தூக்கி தான் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் இன்னொரு கப்பு வந்து அரிசியோட அந்த நெல்லில் வந்து நெல்லோட இதுள்ள செஞ்ச கப்பு அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு இதிலேயே கொடுங்க அப்படின்ட்டு இதை தான் வாங்கினோம். இந்த கப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சனல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெக்கரேட் பண்ணி என்னென்னத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வேஸ்டெல்லாம் வந்து நம்ம எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை, இதில் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸ்டிக் பண்ணாததையும் நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கனாலே போதுங்க, இதெல்லாம் நல்லாவே சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் இது மூலயமா நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள். பசங்களே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மேலேயும் வந்து அந்த கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலான்னிட்டு மறுபடியும் அது மேலேயும் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு விதமான லேஸை தாங்க இன்றைக்கி நான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளன் கூட யூஸ் பண்ணலாம், அதில் வந்து ஸ்டோன் டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது ஃபுல்லாகவே கலர் பண்ணி கூட பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இதை வச்சு நான் இன்னொன்றுத்துக்கும் நான் வந்து இன்னொரு லேஸை வந்து மொதல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேஸையும் நம்ம சுற்றி எடுத்துடலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி அதில் வந்து ஸ்மைலி கூட பண்ணலாங்க. பசங்கக்கிட்ட கொடுத்துட்டு இதை பெயிண்ட் பண்ணி ஸ்மைலி வித்தியாசமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். போனீங்கன்னா போதும், ஒரு 4 பேர் 5 பேர் போனீங்கனாலே இந்த மாதிரி கப் நிறையவே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நான் கேட்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் 5 ரூபீஸ்க்கு வாங்குகிறோம், டீ வந்து 10 ரூபீஸோ 15 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னும் கூட கம்மியாக கிடைக்கலாம், பட் வந்து இதனால் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா டீயோட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு வேஸ் வரைக்கும் பண்ணிட்டேங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன், ரெண்டுமே வித்தியாசமான டிசைனில் பண்ணேன். இது என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் வைக்கலாங்க. அதாவது செடி வைக்கலாம், இதில் சின்னதாக குட்டி குட்டியாக வந்து பிளான்ட்டை வந்து வீட்டில் வைப்போம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து இதில் வைக்கலாம். ஷோக்காக வைப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வைக்கலாம் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கெட்சு, அப்போ கலர் பென்சில், பென்சில் இரேசர்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம். அப்படியும் இல்லையா கிளிப்ஸ் எல்லாம் வைக்கலாம் பேண்ட் ஒன்றுத்துலேயும். இந்த குட்டி குட்டி பேண்ட் போடுவாங்க இல்லைங்களா கீழே, ரப்பர் பேண்டெல்லாம் ஒன்றுத்தில், இன்னொன்றுத்தில் கிளிப்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சேஃப்டி பின்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஒரு 4-5 வந்து சூப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாங்க. இதை வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கலர்ஸ் எல்லாம் அப்படியே எடுக்க யூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், நிறைய இது வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நான் ஹேங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஒரு வளையல் உள்ள கூட நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அது வந்து மேலே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதை கூட நீங்கள் எங்கேயாவது ஹேங் பண்ணுற மாதிரி கூட பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். டபுள் ஸ்டிக் போட்டு நீங்கள் செவுத்தோரம் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம், அதை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் வாஷ் ரொம்பவே ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே மாதிரி கூட டிவி பக்கமோ இல்லை வேறு எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த பாட் வந்து கிடச்சிதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு கிரேவ் பிரசத்துக்காக போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த குல்ஃபி ஐஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு ஒரு சில்வர் ஸ்பூனும் கொடுத்துருந்தாங்க, க்யூட்டாக இருந்தது. என் பசங்களுக்கு இந்த பாட்டும் அப்புறம் அந்த ஸ்பூனும் பார்த்திங்கன்னா சும்மா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் இதை சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணிட்ட பிறகு இதனோட பாட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்ததாக
குல்ஃபி ஐஸும் சூப்பராக இருந்தது, அந்த ஐஸ்கிரீமும் சூப்பராக இருந்தது, இந்த பாட்டும் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி இதில் ஏதாவது ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி கூட டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாம் ஏதாவது போட்டு வைக்க யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மண்ணை ஃபில் பண்ணிட்டேங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இது ரியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நடுவில் வந்து கொஞ்சமாக இடம் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு குட்டி செடி தான் வைக்கலான்னுட்டு. வீட்டில் வந்து நம்ம அழகுக்காக வைப்போம் இல்லைங்களா, அங்கங்கே குட்டி குட்டியாக, இதுக்கெல்லாம் அதிகமாக தண்ணியே தேவைப்படாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க செடிகளை வந்து வச்சுட்டோன்னா அது வீட்டுள்ள க்யூட்டாக எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னாலும் இதையும் நீங்கள் இப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். எப்படி வேணாலும் இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ என்னோடய பசங்க வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய ஐடியாஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்காகவே என் பாப்பா போய் இந்த செடியை எடுத்துகிட்டு வந்திருந்தா ஒன்று ஒரு நெய்பர்கிட்ட கேட்டு. ஸோ இது ரொம்பவே ஆப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஹேங் பண்ணுற மாதிரி என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நீளமான செனல் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது டிசைனாக இருக்கிற கயிறு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் பட்டு இது மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ உல்ட்டாவாக இதை எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே தெரியும். இப்போ இது உள்ளே விட்டு பின்பக்கமாக எடுத்துடுறோம். ரெண்டு பக்கமும் மறுபடியும் உள்ட்டாவாக உள்ளே இழுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ மேலே தூக்குனிங்கன்னா இந்த பாட் போய் இந்த த்ரெட் உள்ளே உட்கார்ந்துடும். நீங்கள் வந்து உள்ளனில் கூட ஏதாவது பின்னியோ இல்லை ஏதாவது டிசைன் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை வீட்டில் வந்து ஹேங் பண்ணணும், பால்கனியில் ஹேங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாட்டை வந்து செஞ்சு அங்கங்கே ஹேங் பண்ணி கூட விடலாங்க. டிவி ஸ்டாண்ட் மேலே, எங்கள் டைனிங் டேபிள் ஆண்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஏற்கனவே அந்த கிளாஸில் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் நான் வந்து ஒரு செடியை நடலாம் அப்படின்ட்டு, இதுவும் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பென்சில் இது இல்லாத இப்படி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதையும் வந்து டிவி ஸ்டாண்ட் பக்கமோ இல்லை எங்கேயாவது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆண்டு இல்லை ஷோகேஷ் ஆண்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கிளாஸும் வந்து ரொம்ப வந்து டிசைனாக பண்ணியிருக்கிறதுனால பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக தெரியும். இதில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே தெரியாது. இதெல்லாம் நீங்கள் விலை கொடுத்து கூட ஒரு சிலர் வாங்குவாங்க. இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஆளுங்க வந்து இதை வந்து வாங்குவாங்க. அவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது மண்ணில் ஆனது கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணி மொண்டு குடிக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. வெயில் காலத்துலலாம் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா கூட நல்லா சில்லுன்னு இருக்கும், குடிக்க யூஸ் பண்ணலாம் பசங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கிளாஸ், சில்வர் கிளாஸ் பதில் இந்த மாதிரி கிளாஸை வந்து மொண்டு குடிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன்ஸை போட்டு வைக்கலாம். கிச்சனில் வந்து ஸ்பூன்ஸை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு நாலஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோக் ஸ்பூன் ஒன்றுத்தில், இந்த ஸ்பூன் ஒன்றுத்தில், அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவில் வந்து ஒன்று ஒன்று போட்டு வைக்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரியாக இருக்கும். டைனிங் டேபிளில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மோர் குடிக்க யூஸ் பண்ணலாங்க. கெஸ்ட் யாராவது வந்தாங்க, மோர் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கப் இருக்குன்னா மோர் வந்து ஆற்றி இதில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை விடவே இந்த பாட் மாதிரி இருக்கிறதுல இன்னுமே க்யூட்டாக இருந்தது. நாங்கள் அப்படி பண்ணோம். அப்போ வந்து ரொம்பவே நல்லாவே இருந்தது, சில்லுன்ட்டு குடிக்கவும் சூப்பராக இருந்தது. ஸோ இதில் வந்து இதிலருந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்படியும் நீங்கள் ஒரு நாலஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது குறிப்பு தெரிஞ்சாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணது தாங்க. இது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.